ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். மிக்சட் ஃப்ரூட் ஜாம் வீட்டிலே எப்படி செய்யறதுன்றதை இப்போ பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன பழம்னா, ஆப்பிள், பைனாப்பிள், மஞ்சள் வாழைப்பழம். இதுக்கு வந்து மஞ்சள் வாழைப்பழம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அப்புறம் இதுக்கு தேவை, இது பழங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை, அப்புறம் டோனோவின்ற ஒரு ரோஸ் எசன்ஸ், அது கடைசியில் விடணும். இப்போ வந்து நான் இதுக்கு இந்த மூணு பழம் மட்டும் போட்டு நான் செஞ்சு காட்டுறேன். இதுக்கு அடிஷ்னலாக மாம்பழம், சப்போட்டா, பப்பாளி எல்லா பழமும் போடலாம். அது கூடவே மாதுளம்பழம், ஆரஞ்சு, கருப்பு திராட்சை, இது மூணு மட்டும் ஜூஸாக எடுத்து இதில் கலந்துக்கணும். ஏன்னா அதில் சீட்ஸ் இருக்கிறதுனால அதில் அப்படியே சேர்க்கக்கூடாது, ஜூஸாக எடுத்து சேர்த்துக்கணும். ரெண்டாவது, கொய்யாப்பழம் சேர்க்கவே கூடாது, அதுலேயும் சீட்ஸ் இருக்கிறதுனால கொய்யாப்பழம் சேர்க்கக்கூடாது. இப்போ இது வந்து மூணு பழத்தையும் பொடி தோலெலாம் உரிச்சிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ மஞ்சள் வாழைப்பழத்தை தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி ஆப்பிள், பைனாப்பிள் ரெண்டும் தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி துருவல்ல துருவி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு அரைக்கும் போது நல்லா அரைப்பட்டுரும். அதனால் ரெண்டுத்தையுமே துருவி வச்சுருக்கேன். ஆப்பிளையும் பைனாப்பிளையும் துருவிட்டு இது மூணுத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி அந்த பல்பாக எடுத்து வச்சுக்கணும். இப்போது ஆப்பிள், வாழைப்பழம், பைனாப்பிள் மூணுத்தையும் இந்த மாதிரி துருவிட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இது இவ்வளோ இந்த அளவு இருக்குது. இதே அளவு இந்த பழங்கள்லாம் அரைச்சது எவ்வளோ அளவு இருக்கோ அதே அளவு சர்க்கரை இதாலே அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் அடி கனமான பாத்திரத்தில் பண்ணணும். இந்த மாதிரி குக்கர் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ நான் இதில் குக்கரில் பண்ணுறேன். இப்போ சர்க்கரையும் அது போட்டுக்கணும். ஒன்று ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டுக்கணும். போட்டுட்டு அடி கனமான பாத்திரமா இருக்கணும், இல்லைன்னா தீ பிடிச்சிரும், அடி பிடிச்சிரும். அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி சிம்மு கேஸை வந்து சிம்மில் வச்சுக்கணும். பெருசாக வச்சுக்கக்கூடாது, அடி பிடிச்சிரும். அதனால சிம்மில் வச்சு அப்பப்போ கலரி கொடுக்கணும். இது ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும். அப்பப்போ இது கொதிச்சு நல்லா கெட்டியாகிற வரைக்கும் அப்பப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா கலரணும். இப்போ இதை ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு நல்லா கலரணும். கேஸு சிம்லேயே இருக்கணும், கடைசி வரைக்கும் பெருசாக்கிடக்கூடாது, சிம்லேயே வச்சு பண்ணணும். இப்போ இது வந்து நல்லா கொதிச்சு கெட்டி ஆகும், அந்த அளவுக்கு நல்லா இது நல்லா கொதிச்சுருக்கு. இது அப்பப்போ கலரி விட்டுட்டே இருக்கேன். இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் இது கொதிச்சு நல்லா இதுவாகிடும். அப்போது கேஸ் ஆஃப் பண்ணிடணும். கொஞ்சம் வெட்டியானவங்க கொஞ்சம் இந்த மாதிரி விட்டு விட்டு விழுந்தானா அதுதான் பதம். கேஸ் ஆஃப் பண்ணிங்கன்னா நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ இந்த ஜாம் வந்து நல்லா இந்த மாதிரி கெட்டியாகி நல்லா ஆறிடுது. இந்த ஆறினவுடனே இது இப்படியே கலர் எதுவுமே வேண்டாம் அப்படின்னா இதே மாதிரியே வச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா டோனோவின் ரோஸ் எசன்ஸ் ஒரு 1/4 டீஸ்பூன் விட்டுட்டு ஒரு அட்ராக்டிவ் கலருக்கு வேணும்னா விட்டுக்கலாம். விட்டு 1/4 டீஸ்பூன் விடுறேன். விட்டுட்டு இதை நல்லா கலக்கி ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா 6 மாதம் ஆனால் கூட கெடாது, ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வேற எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லாதனால உங்களுக்கு எல்லாத்துலேயும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது டேஸ்ட்டு வீட்டிலேயே செய்கிறதுனால ஹைஜீனிக்காகவும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் இந்த மாதிரி சப்பாத்தி பிரெட்டோடு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மறக்காம ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.